வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஏப்ரல் 2 இன்றைய புனித பிரான்சிஸ் பவோலா, கருத்தரிக்க இயலாதவர்களின் பாதுகாவலர். மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார். அல்லேலூயா. திருப்பாடல்கள் 113:9. இனிதான இல்லறத்தை இறைவனின் ஆசிரோடு தொடங்கிய இவரின் பெற்றோர் குழந்தை இல்லாமல் சமூகத்தின் பார்வையில் இகழ்ச்சிக்குரியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் தொடர்ந்து மன்றாடினார்கள். புனிதரின் ஆசிரால் 1416 இத்தாலி நாட்டில் கலாப்ரியாவிற்கு அருகில் பவோலா என்ற இடத்தில் இவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு பிரான்சிஸ் என்று பெயரிட்டார்கள். தொட்டில் குழந்தையாக இருந்தபோதே உடல்நலம் குன்றிய பிரான்சிஸ் ஒரு கண் பார்வை இழந்தார். மீண்டும் இவருடைய பெற்றோர் புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் அன்றாடினார்கள். நல்லபடியாக குழந்தைக்கு பார்வை கிடைத்தால் நன்றியாக ஓராண்டு முழுவதும் புனித பிரான்சிஸ் மடத்தில் திருவாடை அணிந்து வாழ செய்வதாக நேர்ச்சை வைத்தார்கள். என்னே அதிசயம், உடனே இழந்த பார்வை மீண்டும் கிடைத்தது. பெற்றோரின் நேர்ச்சையை நிறைவேற்ற 13 வயதில் புனித பிரான்சிஸ் துறவு மடத்திற்கு சென்றார். பிரான்சிஸ் தமது ஜபம், பிறரன்பு மற்றும் தன்னொடுக்க வாழ்க்கை முறையால் பலரது பாராட்டுக்களையும் பெற்றார். ஓராண்டு நிறைவுற்ற பிறகு தமது பெற்றோருடன் அசிசி, ரோமை மற்றும் பல்வேறு புனித நகரங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டார். திரும்பி பவோலா நகருக்கு வந்த பிரான்சிஸ் தமது தந்தைக்கு சொந்தமான பெருந்தோட்டத்தில் ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டு அங்கே தனித்திருந்து இறைவனுடன் உரையாடி தனித்திரவு வாழ்வு வாழ ஆரம்பித்தார். அங்கிருந்து கிளம்பி கடற்கரை பக்கம் இருந்த குகை ஒன்றில் தங்கி இறைவனுடன் இரண்டலர் கலந்திருந்தார். 6 அங்கிருந்த பிரான்சிஸ் உடன் 1435 மேலும் இருவர் வந்து சேர்ந்தார்கள். இவர்களுக்கும் சேர்த்து 3 குடில்கள் அமைத்து தனியாக ஆலயம் ஒன்று எழுப்பி இணைந்து ஜெபித்தார் பிரான்சிஸ். இவ்வாறு புதிய சபை ஒன்று உருவாகியது. பிரான்சிஸை தேடி வந்து ஆசிர் பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. எனவே கொசன்சா நகர் பேராயர் பிர்கஸ் பெரிய துறவு மடம் கட்டிக்கொள்ள அனுமதி அளித்தார். வேலையை ஆரம்பித்தவுடன் சமூகத்தில் உயர்நிலையில் இருப்பவர்கள் கூட தாமாக முன்வந்து கல் சுமந்து துறவு மடம் எழுப்ப உதவினார்கள். இந்த மடத்தில் ஏழ்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இம்மடத்திற்கான தனிச்சிறப்பாக இவர்களது தாழ்ச்சி விளங்கியது. தங்களுக்கான விதிமுறைகளை எழுதிக்கொள்ள 1474 திருத்தந்தை 4 சிக்ஸ்துஸ் அனுமதி வழங்கினார். அவ்விதிமுறைகளை திருத்தந்தை 6 அலெக்சாண்டர் அங்கீகரித்தார். எண்ணற்ற மடங்கள் கட்டிய பிரான்சிஸ் கன்னியர்களுக்கான மடங்கள் அமைத்து பெண் துறவிகளுக்கு வழிவகுத்தார். உலகோடு வாழ்ந்தாலும் இறைவனின் வழிகாட்டுதலுடன் வாழ 3 சபையையும் உருவாக்கினார். பிற்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்லும் அருள் பெற்றிருந்த பிரான்சிஸ் 1480 துருக்கியை ஓட்ராண்டோ கைப்பற்றுவார் என்றும் அதனை நேப்பிள்ஸ் அரசர் மீட்டெடுப்பார் என்றும் முன்னறிவித்தார். அது அப்படியே நடந்தது. பேரரசர் 11 லூயிஸ் தான் சாகும் தருவாயில் இருந்தபோது பிரான்சிஸ் அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்பி தனது வீரர்களை அனுப்பினார். பேரரசரே அழைத்திருந்தாலும் திருத்தந்தையின் அனுமதி பெற்றே சென்றார் பிரான்சிஸ். திருப்பாடுகளில் வெள்ளி அன்று யோவான் எழுதிய இயேசுவின் பாடுகளை வாசிக்க சொல்லி அதற்கு செவிமடித்தபடி ஏப்ரல் 2 தேதி 1507 அன்று இறந்தார். திருத்தந்தை 10 சிங்கராயர்
1519 இவரை புனிதராக உயர்த்தினார். குழந்தை பெற முடியாத குறைபாடுடைய நல் உள்ளங்களுக்கு நாமே குழந்தையாக இருந்து அவர்கள் இனிதாய் வாழ வழிவகுப்போம். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, உன் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமீன்.